அமைச்சரவையில் மாற்றம் பிரதமராகும் நாமல் கோட்டபாய எடுக்கவுள்ள அதிரடி முடிவு கோட்டபாய விதித்த தடையை உடைக்கும் பசல் ராஜபக்ச 20 அமைச்சர்களுக்கு ஆபத்து புதியவர்கள் களமிறக்க திட்டம் புதிய சுகாதார வழிகாட்டி வெளியீடு வழங்கப்பட்ட புதிய அனுமதிகள் இலங்கையில் மற்றொரு வைரஸ் பரவும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் தென்னை பயிற்சிகை அபிவிருத்திக்கு இராணுவத்தினர் பங்களிப்பு இன்று முதல் திரையரங்குகளை திறக்க அனுமதி இரசாயன உரங்களை இறக்குமதி செய்யும் தீர்மானம் இல்லை அரசு தெரிவிப்பு பருத்தி துறையில் இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 23 பேருக்கு தொற்று போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதை நான் ஒருபோதும் மீட்க மாட்டேன் நாமல் தெரிவிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் போராட்டம் போலீசார் கெடுபிடி ஜனவரி மாதத்திற்குள் மேலும் ஒரு தொகுதி அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார் சுரேன் ராகவன் தெரிவிப்பு இலங்கைக்கு மீண்டும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள பிரிட்டன் நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு ராஜபக்ச குடும்பத்தினரே காரணம் சம்பிக்க தெரிவிப்பு இராணுவத்தினரின் துணையுடன் இலங்கையில் சர்வாதிகார ஆட்சி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு சுமந்திரன் மற்றும் சாணக்கியனின் திட்டம் இதுதான் தமிழ் மக்களே அவதானமாக இருக்க வேண்டும் சுகாஸ் தெரிவிப்பு பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது புதிய ஜனநாயக மார்க்சிச லெனிச கட்சியின் செயற்பாட்டில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென்ற கோரிக்கையினையும் கொரோனா திரைமறைவில் எங்களை வதைக்க வேண்டாம் எனவும் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்குவது தொடர்பாகவும் பாதுகாப்பு வழிமுறைகளை செய்து பாடசாலைகளை ஆரம்பிப்பது உணவுப் பொருட்கள் எரிபொருட்களின் விலையை குறைப்பது தொடர்பிலும் விவசாயிகள் மீனவர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையிலும் மற்றும் விலை உயர்வை நிறுத்துகின்ற விடயங்கள் தொடர்பாக எழுதப்பட்ட பதாதைகள் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் இடம்பெறும் இடத்திற்கு வருகை தந்த யாழ்ப்பாண காவல்துறையினர் போராட்டத்தை நிறைவு செய்யுமாறு வலியுறுத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் நிறைவு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடு ஜனநாயக அத்துமீறலை
இந்த கோத்தபாய மஹிந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதாவது மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை முன்னிறுத்தி முற்போக்கு சக்திகள் இடதுசாரி சக்திகள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கின்ற போது எதுவித காரணங்களும் இன்றி அவர்கள் கை செய்யப்படுவதை புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிப்பதுடன் மக்களுடைய பிரச்சனைகளில் நாங்கள் தொடர்ந்து முன்னிற்போம் என்பதுடன் அரசியல் கைதிகள் உட்பட விலையேற்றம் மீனவர்களுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனையில் இந்த கோத்தா மஹிந்த அரசாங்கம் கரிசனை எடுத்து செயற்பட வேண்டும் என்பதுடன் அராஜகத்தை குறிப்பாக பொது அராஜகத்தை எக்காரணம் கொண்டும் கட்டவிழ்த்து விடக்கூடாது என்பதையும் இவ்விடத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். எனவே மக்கள் சார்பாக தொடர்ந்து மக்கள் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை கூறிவிட விரும்புகிறோம். நன்றி. இந்தியாவில் பரவ ஆரம்பித்துள்ள சிகா வைரஸ் இலங்கையிலும் பரவும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை சிறுவர் நோய் பற்றிய விசேட வைத்திய நிபுணர் திபால் பெரேரா இன்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கேரளாவில் இந்த வைரஸ் தற்போது அச்சுறுத்தலாக உருவெடுத்து வரும் நிலையில் இலங்கையிலும் இந்த தொற்று பரவும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த சிகா வைரஸ் புதிதாக பிறக்கின்ற குழந்தைகளுக்கு பரவக்கூடிய ஆபத்து இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நுளம்புகளால் பரவுகின்ற இந்த சிகா வைரஸினால் இதுவரை 13 பேர் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் நேற்று வரை அடையாளம் காணப்பட்ட நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 25 கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கேரள மாநிலத்திலிருந்து ஒருவர் இலங்கைக்கு பயணம் செய்தார் தொற்று மேலும் பரவக்கூடிய அபாயம் ஏற்படும் என மருத்துவ திபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் கடுமையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கடைபிடித்து சினிமாக்கள் மற்றும் திரையரங்குகள் மீண்டும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மொத்த ஆசன எண்ணிக்கையில் 50% அனுமதித்து மாத்திரமே திரையரங்குகளை திறக்க முடியும் எனவும் கொரோனா தொற்று நோய் காரணமாக திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதால் தாங்கள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக திரையரங்க உரிமையாளர்கள் வலியுறுத்தியதைத் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரசாயன உர இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் எதிர்காலத்திலும் இரசாயன உரங்களை இறக்குமதி செய்யும் தீர்மானம் அரசாங்கத்துக்கு இல்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதன்போது தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தி துறையில் 2 குறுக்கு தெரு பகுதியில் வசிப்போருக்கு இன்று எழுமாற்றாக மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 23 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 2 குறுக்கு தெருவானது முடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டங்களில் ஈடுபட்ட மக்களுக்கு உரிமை உண்டு என்றாலும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீற முடியாது என அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் மற்றும் ஆசிரியர் சங்கம் முன்னெடுத்த போராட்டங்களில் போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையை தான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் நல்லாட்சி அரசாங்கத்திலோ அல்லது தற்போது ஆட்சியில் இருக்கும் கோட்டபாய மஹிந்த அரசாங்கத்திலும் சரி இந்த நடவடிக்கையை தான் என்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிராக உலகமே எதிர்த்து போராடி வரும் நிலையில் பொதுமக்கள் பொறுப்பான முறையில் செயற்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதத்துக்குள் இன்னும் ஒரு தொகுதி கைதிகளை விடுதலை செய்வதற்கு தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் உள்ள நகரசபை மற்றும் பிரதேச சபைகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவனுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பவுனியாவில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பன்னி மாவட்டத்தில் பொருளாதார அரசியல் சமூக பிரச்சனைகள் இருக்கின்றது எனவும் இவற்றை கட்சி ரீதியான பிரிவினைகளை பார்த்து செய்தால் மக்களுக்கு நன்மை செய்ய முடியாமல் போகும் எனவும் தேர்தல் காலத்தில் அரசியல் செய்வது பழக்கமான விடயம் ஆனால் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பன்னி மாவட்ட மக்கள் கொரோனா நோய் தாக்கத்தில் குறைந்தளவில் பாதிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி தருகின்றது எனவும் மக்களுடைய பொறுப்புணர்ச்சியினாலேயே அது நடந்துள்ளதென நம்புவதாகவும் அடுத்த வாரம் இந்த மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடு இடம்பெறும். குறிப்பாக பன்னியில் உள்ள குளங்களை திருத்த வேண்டும்.
சமத்தினூடாக எமது பொருளாதாரம் மற்றும் சமூகம் வளர்ச்சியடைய இலகுவான வழி என தெரிவித்துள்ளார். அத்துடன் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் கேந்திரமாக இலங்கை மாறியிருப்பதாக ஐக்கிய நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஏற்றுக்கொண்டுள்ளது எனவும், எமது மக்கள் நோயின்றி நலமாக வாழ வேண்டுமென்று எடுத்த முயற்சியில் சில தடைகள் ஏற்பட்டது உண்மை. சில பொருளாதார திட்டங்கள் ஏற்படுத்தும் போது தடைகள் ஏற்படும். இதேவேளை கைதிகள் தொடர்பில் நான் எடுத்த முயற்சி காரணமாக 16 கைதிகள் அண்மையில் விடுதலை செய்துள்ளோம். இதன் பணி மேலும் தொடரும் எனவும், எதிர்வரும் ஜனவரி மாதத்துக்குள் இன்னுமொரு தொகுதி கைதிகளை விடுதலை செய்வதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் விடுதலை பெற வேண்டுமெனவும், அவர்கள் பிழை செய்திருக்கலாம், அவர்கள் கொண்ட நோக்கத்துடன் அவர்கள் செய்தது அரசுக்கோ அல்லது நீதிக்கோ பிழையாக இருக்கலாம், ஆனால் போர் முடிந்து 11 வருடங்களின் பின்னர் பொது மன்னிப்பு கொடுத்து அவர்கள் வாழ வழிவிடப்பட வேண்டுமென்பது ஆழமான நம்பிக்கை கொண்டவன் நான் என தெரிவித்துள்ளார். அத்துடன் காணாமல் போனோர் தொடர்பாக பாராளுமன்றத்தில் புதிய சீர்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். காணாமல் போனோருக்கான நிலையம் முழுமையாக இயங்கும் வகையில் தடைகளை நீக்கியுள்ளதாகவும், உடைந்த உறவினை வளர்த்தெடுத்து சமாதானத்தின் பாதையில் செல்ல வேண்டும், நியாயமான விடயத்துக்காக இந்த நாட்டை பலத்தெடுக்க வேண்டுமெனவும், இலங்கை அரசு பொருளாதார நெருக்கடியில் இருப்பது என்பதை ஒவ்வொருவராலும் மறுக்க முடியாது என தெரிவித்துள்ளார். அதனை மறைப்பதில் ஒரு பலனும் இல்லை, எனவே பசில் மீது இருக்கும் நம்பிக்கை மூலமாக பொருளாதார நெருக்கடியில் இருந்து வெளிவரக்கூடிய திட்டங்களை எடுப்பதற்கான முழுமையான பொறுப்பினை கொடுக்க வேண்டுமென அரசாங்கம் முன்வந்துள்ளது. எதிர்வரும் 6 மாதங்களில் அவரது வருகையின் நன்மையினை நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். அவர் செய்வார் என்ற ஆழமான நம்பிக்கை தமக்கு இருக்கின்றது எனவும், இந்தியாவில் நரேந்திர மோடி 45 புதிய அமைச்சர்களை நியமித்துள்ளார். எனவே புதிய அமைச்சர்களை உருவாக்குவதோ அல்லது புதியவருக்கு அமைச்சினை வழங்குவதோ அரசியலில் புதிய விடயமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரனும், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரான சாணக்கியனும் தமிழ் மக்களுக்கு எதிராக பல செயற்பாடுகளை மேற்கொள்வதாகவும், தமிழ் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டுமென தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் இன்றைய தினம் கொக்குவிலில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், திட்டமிட்டு அரசினதும் சில அந்நிய சக்திகளினதும் நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டு தமிழ் தேசிய நீக்கத்தை எங்களுடைய தமிழ் தலைமைகள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தொடர்ந்தேச்சியாக செய்து வருவதை நாங்கள் காண முடிகிறது. இந்த வாரம் பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் மரியாதைக்குரிய திரு சுமந்திரன் அவர்கள் சில திருத்த சட்டங்கள் தொடர்பாகவும் சட்டமூலங்கள் தொடர்பாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய விதிகள் சம்பந்தமாகவும் ஒரு உரையாற்றி இருந்தார். அந்த உரையிலே கனகச்சிதமாக திட்டமிட்ட முறையில் பயங்கரவாதத்தை ஆதரிக்கின்ற பயங்கரவாத சட்டத்தை ஆதரிக்கின்ற வகையில் அவர் கருத்து தெரிவித்திருப்பதை நாங்கள் நுணுக்கமாக ஆராய்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். எப்படி என்றால், அவர் தனது உரையிலே நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத சட்டத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்ப்பது போல் காண்பித்து உரையாற்றி இருந்தார். அந்த உரையிலே அவர் கூறிய விடயம், நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கடந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கால பகுதியில் அந்த சட்டத்தை நீக்கி சிடிஏ கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் பயங்கரவாத எதிர்ப்பு தடை சட்டம் ஒன்றை கொண்டு வர முயற்சித்ததாகவும், அந்த சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை பார்க்கிலும் இன்னும் கடுமையான விதிகளை கொண்டிருந்த காரணத்தினால் தான் அதை முதலில் சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவித்திருந்ததாகவும், அதற்கு பின்பாடு அதற்கு சில திருத்தங்கள் செய்து கொண்டுவரப்பட்டதாக அவர் சொல்லுகின்ற அல்லது தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்ததாக அவர் சொல்லுகின்ற சட்ட மூலம் நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விட 100 மடங்கு சிறந்தது என்ற தோரணையிலே பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய விதிகளை ஆதரித்து கருத்து தெரிவித்திருப்பது என்பது இவர்களினுடைய படுமோசமான நிகழ்ச்சி நிரலை வெளிப்படுத்தி இருக்கிறது. தமிழர்களை பொறுத்தவரை பயங்கரவாத தடை சட்டம் அகற்றப்பட வேண்டும், இது தேவையற்ற ஒன்று. இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக கடந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வர முற்பட்ட கவுண்டர் டெரரிசம் ஆக்ட், இது
நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் கொடுமையானது என்பது சட்ட வல்லுநர்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து. நாங்கள் அந்த விதிகளை முழுமையாக ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இந்நிலையில் அந்த கவுண்டர் டெரரிசம் ஆக்டுக்கு கொண்டு வரப்பட்ட அல்லது கொண்டு வருவதற்கு உத்தேசிக்கப்பட்டதாக சுமந்திரன் சில திருத்தங்களை கூறி அந்த திருத்தங்களும் அந்த சட்ட ஏற்பாடுகளும் நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விட 100 மடங்கு சிறந்தது என்ற தோரணையிலே கருத்து தெரிவித்திருக்கிறார். 100 times better than the present one என்று சொல்லி இருக்கின்றார். என்னத்தை காட்டுகிறது என்றால், வர இருக்கின்ற அல்லது வர இருப்பதாக சொல்லப்பட்ட அந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விதிகளை தமிழர்கள் தரப்பே ஏற்று விரும்பி கொண்டு வர முற்படுவது போல ஒரு பின்னணியை உருவாக்க முற்படுகிறார். இதே சுமந்திரனும் கடந்த அரசாங்கமும் இணைந்துதான் தமிழர்களினுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஏக்கிய ராஜ்ய என்று கூறப்பட்ட ஒற்றையாட்சி இடைக்கால வரைவை அரசியலமைப்பை இலங்கையிலே அறிமுகப்படுத்த முற்பட்டவர்கள். சமஷ்டி என்று சொல்லி ஏக்கிய ராஜ்யவை பொய்யாக காட்டி தமிழ் மக்களை ஏமாற்றி ஒரு ஒற்றையாட்சிக்குள்ளே ஒரு 13வது திருத்தத்துக்குள்ளே தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனையை முடக்க முற்பட்டவர்கள். அதே சுமந்திரன் இன்று கூறுகின்றார், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வர இருந்த உத்தேசிக்கப்பட்ட விதிகள் நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விட 100 மடங்கு சிறந்தது என்று கூறுவதன் வாயிலாக இன்னும் ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து அதன் வாயிலாக எங்களுடைய மக்களினுடைய குரல்களை நசுக்க முற்படுகின்றார்களா என்ற ஒரு நியாயமான கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. ஏனென்றால் எந்த ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தையும் தமிழ் மக்கள் ஏற்கப் போவது கிடையாது. ஏனென்றால் அதனுடைய கடந்த காலத்தினுடைய வலிகள், அது எவ்வளவு தூரம் கசப்பானவை என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும். ஆகவே திரு சுமந்திரனை போன்றவர்கள் அரசினுடைய நிகழ்ச்சி நிரல்களை முன்னெடுப்பதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தை மறைமுகமாக ஏற்று அதனுடைய புதிய திருத்தங்களும் விதிகளும் 100 மடங்கு சிறந்தவை என்று ஒரு தமிழ் மகனாக இருந்து கொண்டு கூறுகின்றார் என்றால் இவர்களுடைய பின்னணியை தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுமந்திரனுடைய உடையினுடைய தாக்கம் முடிவதற்கிடையில் தம்பி சாணக்கியன் அவர்கள் ஒரு உரையாற்றி இருக்கிறார். அந்த உரையில் 1970களில் கல்வி முறைமையில் தமிழர்களுக்கு ஏற்பட்ட நிராகரிப்புகளும் மறுப்புகளும் தான் தமிழர்கள் ஆயுதம் ஏந்தியதற்கு காரணம் என்று வரலாற்றை குழி தோண்டி புதைத்திருக்கிறார். தம்பி சாணக்கியன் வயதில் குறைந்தவர். இதையே ஒரு காரணமாக காட்டி அவருக்கூடாக இந்த வரலாற்று திரிப்பை, தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு பல தரப்புகள் முற்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. தமிழர்களுடைய ஆயுத போராட்டத்திற்கான காரணம் தெரியாவிட்டால் அந்த காரணத்தை நீங்கள் படித்தறிய வேண்டும். திட்டமிட்ட முறையிலே தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதை அனுமதிக்க முடியாது. தமிழர்கள் ஆயுதம் ஏந்தியதற்கு அடிப்படை காரணம் அரசியல் காரணம். தமிழர்களுடைய தாயக கோட்பாடு மறுக்கப்பட்டமை, தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக பார்க்கப்படாமை, தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை வலியுறுத்தப்பட வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் எழுந்தமை, தமிழர்களுடைய இறைமையை உறுதிப்படுத்த வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தினால்தான் தமிழர்கள் ஆயுதம் ஏந்தினார்களே தவிர கல்வி உரிமையிலே ஏற்பட்ட மறுப்புக்காக அல்ல. இது தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தையும் தமிழர்களுடைய அபிலாஷைகளையும் குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயற்பாடு. தம்பி சாணக்கியன் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், நீங்கள் சொன்னது போல தமிழர்களுக்கு கல்வியிலே ஏற்பட்ட மறுப்புக்காகத்தான் தமிழர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் என்றால் ஒரு கதைக்கு இன்றிருக்கின்ற அரசாங்கம் இந்த தரப்படுத்தலை நீக்கிவிட்டால் தமிழர்களுடைய இனப்பிரச்சனை தீர்ந்து விடுமா? இனத்தில் இறங்கறி இனப்படுகொலைக்கு என்ன பதில்? எங்களுடைய இறைமைக்கு என்ன பதில்? சுயநிர்ணய உரிமைக்கு யார் உத்தரவாதம் தருவது? எங்களுடைய தாயக கோட்பாடு எங்கே? நாங்கள் ஒரு தேசிய இனம் இல்லையா? இவ்வளவு அடிப்படை அரசியல் அபிலாஷைகளையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு கல்வி உரிமை மறுக்கப்பட்டதால் தான்
தமிழர்கள் ஆயுதம் தூக்கினார்கள் என்று நீங்கள் சொல்லுவது யாரை திருப்திப்படுத்த? ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய டக்ளஸ் தேவானந்தாவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அங்கஜன் ராமநாதனும், வரதராஜ பெருமாளும் கூறுவது போல அபிவிருத்தி தான் தமிழர்களுடைய தாகம் என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் முற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தரப்பட்ட நிகழ்ச்சி நிரல் அது. திட்டமிட்டு கடந்த அரசாங்கத்தினுடைய காலத்திலே 13 திருத்தத்துக்குள் தமிழர்களினுடைய இனப்பிரச்சனையை முடக்குவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் திரு சுமந்திரன் அவர்களும் முற்பட்டதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தம்பி சாணக்கியன் அவர்களுடைய உரையை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் தம்பி சாணக்கியன் அவர்களுடைய உரை சின்ன சுமந்திரனுடைய உரை போல இருக்கின்றது. இந்த இடத்தில் இவற்றை எங்களுடைய மக்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அன்று ஏக்கிய ராஜ்யம் என்ற போர்வையிலே ஒற்றையாட்சி யாப்பை தமிழர்களுக்கு தீர்வாக தருவதற்கு கடந்த அரசாங்கமும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் முற்பட்டது. அதனை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையிலே பட்டி தொட்டி எங்கும் சென்று தெரு தெருவாக சென்று மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் முன்னாலும் விளங்கப்படுத்தி அந்த சதியை முறியடித்திருந்தோம். அதுபோல தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய புதிய வடிவம் என்று கூறி திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை விதைக்க முற்படுகிறார். தமிழர்கள் கல்விக்காகத்தான் ஆயுதம் ஏந்தினார்கள் என்பது போல ஒரு மாயை ஏற்படுத்தி தம்பி சாணக்கியன் அவர்கள் தமிழ் தேசிய நீக்கத்தை திரு சுமந்திரன் அவர்களோடும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடும் இணைந்து செய்ய முற்படுகின்றார். இவற்றை நாங்கள் அனுமதிக்கப் போவது கிடையாது. தமிழ் மக்கள் இந்த இடத்திலே விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கின்ற தரப்புகளை தமிழ் தேசிய அரசியலிலிருந்து நீக்குவதற்கு தமிழ் மக்கள் தயாராக வேண்டும். அல்லது தமிழ் தேசிய அரசியல் அதல பாதாளத்துக்குள் விழுவதை எவராலும் தடுக்க முடியாது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் இந்த படுகொலைகளை பார்த்து கொண்டிருக்க போவது கிடையாது. அது இலங்கை என்று வருகின்ற பொழுது ஜனநாயக படுகொலையாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசியம் என்று வருகின்ற பொழுது தமிழ் தேசிய நீக்கம் அல்லது தமிழ் தேசிய படுகொலை என்றாலும் சரி, நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். ஜாழ்ப்பாணத்தில் தென்னை பயிற்சிகை அபிவிருத்திக்கு இராணுவத்தினர் பங்களிப்பு வழங்கியுள்ளனர். பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் இராணுவ தளபதி சபேந்திர சில்வாவின் எண்ணக்கருவுக்கமைய ஜாழ் மாவட்ட கட்டளை தலைமையகத்துக்கு உட்பட்ட சகல இராணுவ முகாம்கள், பாவனையற்ற இடங்கள் மற்றும் தனியார் இடங்களில் தென்னை பயிற்சிகை செய்யும்படி ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று இந்த வேலை திட்டமானது எழுதுமட்டுவாழ் பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆண்டகை தோட்டத்தில் 10 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பில் 700 தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான தென்னங்கன்றுகளை தென்னை, பனை, கித்துள் மற்றும் ரப்பர் செய்கை மேம்பாட்டு மற்றும் அவை சார்ந்த மேம்பாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்துதல் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ அவர்களினால் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக ஜாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா, ஜாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் பி ஜே ஜெபரத்னம் அடிகளார், ஜாழ் மாவட்ட கரிதாஸ் கியூடெக் நிறுவனத்தின் தலைவர் ஜுயின் பிரான்சிஸ் அடிகளார் மற்றும் மத குருமார்கள், 52வது கலால் படை தலைமையகத்தின் படைத்தளபதி, 522 படைத்தலைமையகத்தின் தளபதி, இராணுவ முகாம்களின் உயரதிகாரிகள் மற்றும் 52வது படைப்பிரிவின் படை வீரர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த சில வாரங்களுக்குள் முழுமையான அமைச்சரவை மாற்றம் ஒன்றை மேற்கொள்ள ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவித்துள்ளது. நாடு முழுமையாக துறக்கப்பட்ட பின் விரைவான அபிவிருத்தியை முன்னெடுக்கும் நோக்கில் சேத்திரனற்ற அமைச்சர்கள் மாற்றப்பட்டு அரசாங்கத்துக்கு நற்பெயர் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய நபர்களை அமைச்சர்களாக நியமிக்க ஜனாதிபதி எதிர்பார்த்துள்ளதாக இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டு மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீதான அவப்பெயரை நீக்கி நற்பெயர் பெறவும் ஜனாதிபதி இதன் போது எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விரைவில் நடைபெறவுள்ள அமைச்சரவை மாற்றத்தின் போது பிரதான அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் 20 பேர் உரங்கட்டப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர்கள் யார் என்பது பற்றி இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை எனவும், இருப்பினும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கைநழுவ விட்டு
மக்கள் மத்தியில் எதிர்ப்புகளை சம்பாதித்து கொண்ட அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களே இவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு பதிலாக புதிய முகங்களை களமிறக்க நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச யோசனை முன்மொழிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் கொரோனா பரவல் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த சில கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு புதிய சுகாதார வழிகாட்டியொன்று சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நடைமுறையில் உள்ள நடமாட கட்டுப்பாடுகள் இன்று முதல் தளர்த்தப்படுவதாகவும் எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை மேலும் 14 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது எனவும் அதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களையும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் திருமண வைபவங்களையும் நடாத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் மண்டப கொள்ளளவில் 25% மட்டுமே நடாத்த முடியும் எனவும் அதிகபட்சமாக 150 திருமண வைபவங்களை நடாத்த முடியும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏற்கனவே July 5 தொடக்கம் 19 வரை அமுலாகும் வகையில் கடந்த 4 சில கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு புதிய சுகாதார வழிகாட்டி வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் கடந்த 2020 பெரிதும் மோசமடைந்திருப்பதாக சுட்டி காட்டியிருக்கும் பிரிட்டன் போரின் பின்னரான காலத்தில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகளிலும் பாரிய பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. அது மாத்திரமன்றி பயங்கரவாத தடை சட்டத்தை மீளாய்வு செய்வதாக அளித்த வாக்குறுதியையும் மீறி 2020 இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் அந்த சட்டத்தை பயன்படுத்தி வந்திருப்பதாக பிரிட்டன் குற்றம் சாட்டியுள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் போரினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவக்கூடிய செயற்திட்டங்கள் முதலீடு செய்வதற்கும் சிவில் சமூக குழுக்களின் வகைப்பாகங்களை வலுப்படுத்துவதற்கும் போரின் பின்னரான நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து வலியுறுத்துவதற்கு தயாராக இருப்பதாக பிரிட்டன் உறுதியளித்துள்ளது. பிரிட்டன் வெளிவிவகார பொதுநலபாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தினால் உலகளாவிய ரீதியில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தின் நிலவரம் தொடர்பில் வருடாந்த அறிக்கை வெளியிடப்படும். அந்த வகையில் குறித்த அலுவலகத்தினால் நேற்று வெளியிடப்பட்ட 2020 அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியிலும் இலங்கை அரசாங்கம் சுதந்திரமானதும் அமைதியானதுமான முறையில் பாராளுமன்ற தேர்தலை நடாத்தியதுடன் சர்வதேச நாடுகளில் பதிவான COVID-19 வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் பதிவான தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படுகின்றது எனவும் எது எவ்வாறு இருப்பினும் சிவில் சமூக அமைப்புகளின் மீதான தொடர்ச்சியான கண்காணிப்பும் அடக்குமுறையும் காணப்பட்டு வருகின்றது எனவும் அது மாத்திரமன்றி சில சமூகத்தினர் அவர்களது மத நம்பிக்கையின்படி உயிரிழந்த சடலங்களை அடக்கம் செய்வதற்கான உரிமைக்கு தடை விதிக்கப்பட்டதுடன் குற்றச்சாட்டுகளின்றி நீண்டகாலம் தடுத்து வைக்கப்படும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் போரின் பின்னரான காலத்திலும் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகளிலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2000 மிருசுவில் என்ற இடத்தில் ஒரு சிறுவர் உள்ளடங்கலாக 8 படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 2015 மரண தண்டனை வழங்கப்பட்ட முன்னாள் இராணுவ உறுப்பினர் சுனில் ரத்நாயக்க கடந்த 2020 மார்ச் மாதம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டமையானது இலங்கையின் பொறுப்புக்கூறல் பொறிமுறையை மேலும் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நீதிமன்றம் உள்ளிட்ட சுயாதீன கட்டமைப்புகள் பலவற்றுக்குமான உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரத்தை நிறைவேற்று அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரும் வகையிலான திருத்தங்களுடன் அரசாங்கத்தினால் கடந்த அக்டோபர் மாதத்தில் அரசியலமைப்புக்கான 20 திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. இது சில முக்கிய கட்டமைப்புகளின் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்துள்ளது எனவும் பொது தேர்தலை நடாத்துவதற்காக ஜனாதிபதியினால் கடந்த மார்ச் மாதத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட போதிலும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தேர்தல்கள் இருமுறை பிற்போடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே போரின் பின்னரான நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து வலியுறுத்துவதற்கு பிரிட்டன் ஒன்றும் தயாராக இருக்கின்றது என இவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசுல் ராஜபக்ச வெளிநாட்டிலிருந்து சுமார் 40 காலத்தில் நாட்டில் விசேடமான பொருளாதார நெருக்கடி எதுவும் ஏற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுவாம்பிக ரணபக்க சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு பசுல் ராஜபக்ச ஒரு தெளிவான பங்காளி என தெரிவித்துள்ளார்.
நாட்டில் தற்போதைய பொருளாதார நெருக்கடியானது சுமார் 16 வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. வணிக கடன்களை பெற்று வருமானத்தை பெற முடியாத இடங்களில் அவற்றை முதலீடு செய்தமையே இதற்கு காரணம் எனவும், இதனை தவிர அப்போது மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் பெருமதியை விட பல மடங்கு பணம் செலவிடப்பட்டதுடன் மிகப்பெரிய அளவில் தேசிய நிதி கொள்ளையிடப்பட்டது எனவும் இதனை நான் மிகவும் பொறுப்புடன் வெளியிடுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு பசுல் ராஜபக்ச உட்பட ராஜபக்ச குடும்பத்தினரே பொறுப்பு கூற வேண்டும் எனவும், இதனால் தனது தாய் நாட்டுக்கு சென்று மீண்டும் இலங்கை திரும்பியுள்ள பசுல் ராஜபக்சவினால் எந்த பெரிய வெற்றியை காண்பிக்க முடியாது என சம்பிகரணபக்க தெரிவித்துள்ளார். நிர்வாக ரீதியான விடயங்களில் இராணுவத்தினரை ஈடுபடுத்துவது இலங்கையில் சர்வாதிகார ஆட்சிக்கான சகல தயார்படுத்தல்களும் முழுமையடைந்துள்ளதாகும். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிபி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் நேற்று கொழும்பு சுதந்திர சதுக்க பகுதியில் இடம்பெற்ற அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியில் தேர்தல் ஒன்று நடைபெறும் போது வேட்பாளர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இடையில் எழுத்திலடங்காத உடன்பாடு ஒன்று எட்டப்படுகின்றது எனவும், நாம் உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் வென்றால் எமது பிரச்சனைகளை பேச வேண்டும், அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும், அதிகாரம் கிடைத்த பின்னர் எம்மை விரட்டக்கூடாது என வாக்காளர் வேட்பாளர்களுடன் உடன்பாடு செய்கின்றனர் எனவும், வேட்பாளர்களும் இந்த எழுத்திலடங்காத உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டு நாம் வென்றால் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்போம், சுயநலம் கருதி செயற்பட மாட்டோம், உங்களுடன் ஒன்றாக நிற்போம் என தெரிவிக்கின்றனர். இதுதான் ஜனநாயகத்தின் தாற்பயம். ஆனால் இவ்வாறு வாக்காளர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து வென்ற பின்னர் மக்களை மறந்து அவர்களுடனான உடன்பாடுகளை மீறி ஜனநாயகத்துக்கு முரணாக செயற்பட தொடங்குகின்றனர். இதனால் மக்கள் இந்த அரசியல்வாதிகளுடனான தமது உடன்பாட்டை எடுத்து காட்ட வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. இதனை எடுத்து காட்ட முற்படும் போது ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோர் கைது என ஜனநாயகத்துக்கு எதிரான சர்வாதிகாரம் தலை தூக்குகின்றது. தற்போது நிர்வாகம் சம்பந்தமாக சகல விடயங்களிலும் இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதன் மூலம் சர்வாதிகாரம் வீத்திடப்படுகின்றது. இலங்கையில் சர்வாதிகார ஆட்சிக்கான சகல தயார்படுத்தல்களும் முழுமையடைந்துள்ளது என இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலம் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றனர். இவற்றையும் சர்வாதிகாரம் மூலம் அடக்கவே ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கின்றனர் என தெரிவித்துள்ளார்.